புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம். கடவுள் அருள் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். குரு பெயர்ச்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி பலன்கள். அதனை பற்றி ஜோதிட ஜாம்பவான்கள் நான்கு பேர் வந்திருக்காங்க. முத ஜோதிட பேராசிரியர் மற்றும் வாஸ்து நிபுணர் பிரசன்ன வித்தகர், ஜோதிட பேராசிரியர் திரு நா ரங்கராஜன் ரங்கநாதன் அட்வொகேட் அவர்கள் வந்திருக்காங்க மணப்பாறை. வாஸ்து அண்ட் மனையடி நிபுணர் மற்றும் பரம்பரை பாரம்பரிய ஜோதிடர் அருள்நிதி நா ஏழுமலை, துணை பேராசிரியர் மனக்கலை மன்றம் திருப்பூர் மாவட்டம். ஐயா வந்திருக்காங்க. வாஸ்து மற்றும் ஜோதிட மேதை நிபுணர் செஞ்சி வே சந்தான பாரதி அவர்கள். ஜோதிட ஆதித்யா கைரேக நிபுணர் பிரசன்ன வித்தகர் டி சரவணன் பி சென்னை அவர்கள். என்னுடைய பெயர் வந்து ஜோதிடர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் ஜோதிட கலைமணி ஜி தனபால் விழுப்புரம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு பெயர்ச்சியை பற்றி. குரு பெயர்ச்சியானது 22/4/2023 சித்திரை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:24 காலை குரு வந்து மீனத்திலிருந்து மேஷத்திற்கு மாறுகிறார். யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார், யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் சற்று தாமதமாக தரப்போகிறார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எடுத்துக்கணும்னா மூன்று பெயர்ச்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது, இந்த இரண்டுமே ஒரு நாட்களில் நடைபெறும். அதனை பற்றி இப்போ குருவினுடைய மாற்றங்கள் மீனத்திலிருந்து ரேவதியிலிருந்து இப்போது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு குரு மாறுகிறார். அப்போ யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தரப்போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். குரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 5 ராசினருக்கு நன்மைகள் தரப்போகிறார். மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம். அதாவது குருவோடைய பார்வை 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் ராசிற்கு வரும்பொழுது சுப பலனை கொடுப்பார் என்பதை போல குரு யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அதனை பற்றி ஒரு சிறிய விளக்கமாக பிரசன்ன வித்தகர் திரு நே ரங்கநாதன் அவர்கள் விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி குரு பகவான் இந்த 5 ராசிகளுக்கு நன்மைகளே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல குரு பகவான் யார், அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் தன்னை கெட்டாலும் கூட ஒரு ஜாதகருக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவராக அவர் திகழ்வார். ஏன்னா இவர் கெடுதல் செய்யவே தெரியாது, அதுதான் குருவோடைய கேரக்டர் அப்படிங்கிறது. குழந்தை போல மனசு, அதனால தான் குழந்தைக்கு குருவை காரகத்துவமாக வச்சுருக்காங்க. குழந்தை போல மனசுடைய ஒரு குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தேவர்களுக்கு குருவாக இருக்காங்க. தேவர்களுக்கு குருவாக கூடிய இந்த பிரகஸ்பதி எங்கே உச்சமடைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறாங்க. அப்போ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி காலபுருஷ ராசியில் 4வது ராசியாக வரும். இந்த ராசி தாய்மையை குறிக்கக்கூடிய ராசி. எப்போவுமே ஒரு தாய், நம்ம தாய் உள்ளம் அப்படிங்கிறத சொல்லுவோம், தாய்க்கு கெடுதல் செய்யவே தெரியாது. குழந்தைங்க தப்பு பண்ணால் கூட அப்போ அடிப்பாளை தவிர அந்த அடியினால் ஒரு துன்பத்தை குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் வந்து தாய்மையான ஒரு கேரக்டர். அந்த ஒரு குணம் கொண்ட கிரகம் தான் குரு பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி அப்படின்ற கிரகம். இந்த கிரகம் ஒருத்தருக்கு கெடுதல் செய்யுமானா, கண்டிப்பாக செய்யவே செய்யாது. முடிஞ்ச வரைக்கும் தான் கெட்ட நிலையில் கூட குரு பவன் நன்மையை செய்கிறார். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர்
தன்னால் இயலாத பட்சத்தில் கூட தன்னோட மானவனை உயர்த்தி விட்டுட்டு அதே இடத்துல இருப்பார். தன்னோட நிலையிலேருந்து உயர்ந்து போக மாட்டார், ஆனால் தன் நிலைக்கு வரவங்களை மேலே உயர்த்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. இந்த குரு ஒரு அற்புதமான கிரகம். குரு, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை மறந்தாலும் கூட குருவை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் குரு பகவானை நம்ம எப்போதும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நம்ம இருக்கிற நிலையிலேருந்து பின்னோக்கி போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே இந்த குரு பகவானை நினச்சிக்கணும், துதிக்கணும், இதெல்லாம் செய்யணும். ஒரு சிலருக்கு குரு பகவான் வலுத்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னோட வாழ்நாளில் மிகப்பெரிய உயரத்தை அடையலைனாலும் கூட தனக்கு கீழே நம்பிக்கையான நபர்களை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படின்றது குரு பகவான் என்ற வீடுகளை வச்சு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு கீழே நல்ல மனிதர்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் குருவினுடைய குணநலம் அப்படிங்கிறது. குரு அப்படின்ற சொல்லுக்கு இருட்டை அகற்றுவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜோதிடரும் குரு தான். இப்போ ஜோதிடரை பழிக்கவோ பகைக்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு இருட்டில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒளி தேவை. அந்த ஒளி இருந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தை நம்ம கடக்க முடியும் அப்படிங்கிறதுனால குரு அப்படின்ற சொல் வந்து பிரகஸ்பதிக்கு கொடுத்துருக்காங்க. இருட்டை அகற்றுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் குரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடர் ஒரு குரு, மதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க ஒரு குரு, நல்ல வழிகாட்டி ஒரு குரு, ஆசிரியர் ஒரு குரு. இவங்களெல்லாம் நம்ம எப்போதும் மதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடியலைன்னா கூட இவங்களை பகைக்காமல் பழிக்காமல் நம்ம ஒதுங்கி போயிடணும். நமக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்கள எழுத்து பேசாமையோ அவங்கள பகைச்சிக்காமையோ ஒதுங்கிட்டு போயிடுறது நல்லது. அப்படி முடியும் பட்சத்தில் நம்ம எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் அவங்கள வணங்குறது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோஷங்களை கூட நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய நன்மைகளை பண்ணும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். இதுதான் குரு பகவானை பற்றின விஷயம். ஸோ குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகம். இப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஏங்குறாங்களோ அவங்கெல்லாம் குருமார்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி குரு பகவானுக்கு காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனகாரகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் தனகாரகன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் காலபுருஷ ராசியில் 9-க்கும் 12-க்கும் முடிவு. இப்போது காலபுருஷ ராசியின் 9-ஆம் பாவம் அப்படிங்கிறது தந்தையை சொல்லக்கூடிய பாவம். தந்தை தான் குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியவர். தந்தை தான் ஒரு குடும்பத்தை தாங்கக்கூடியவர். அதனால தான் குரு பகவானை காலபுருஷ ராசியில் 9வது ராசியில் கொண்டு போய் இந்த ராசி மண்டலத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ தந்தையை மதிக்கிறது மிக முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம கோயில் திருப்பணி செய்கிறதுக்கு குருபகவானுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நம்ம நம்மளால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தாய் தந்தையை வணங்கினாவே போதும், மிகப்பெரிய தோஷங்கள் கூட நிவர்த்தியாகி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது காரணமான கிரகம் குரு பகவான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்ம ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு 9-ல் போய் இப்போ அமர்ந்திருக்கார். மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு வருகிறார். தன்னுடைய சொந்த வீட்டையும் பார்க்கிறார். குரு இப்போ மேஷத்தில் இருந்து எங்கே பார்க்குறாரு? தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறார், சிம்மராசியே பார்க்கிறார். அப்போனா அவருடைய பார்வைக்கும் பலம் உண்டு. வருமானம் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும். வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இந்த வருடம் வேலை உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அப்ளிகேஷன் போட்டால் கூட கிளிக் ஆகிடும். என்ன வேலை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேலை திறமையின் அடிப்படையில் கிடைச்சிடும். எந்த வேலை கிடைச்சாலும் உங்களுடைய திறமையின் மதிப்பு அடிப்படையில் உத்தியோகம் பலம் பெறும். அதே போல் வெளியிடம் வெளிநாடுகள்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல பொற்காலம் தான் சொல்லணும். வீடு கட்டக்கூடிய காலம் பொற்காலம் தான். முயற்சிகள் எளிமையான முறையில் பலனை தரும். உங்களுடைய ராசிக்கு 3வது இடம் துலாமை குரு பார்ப்பதால் முயற்சிகளின் அடிப்படையில் எளிமையான முறையில் பலன் கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டாம். கேதுவும் உங்கள் குருவை பார்க்கிறார். அப்போ எதை செஞ்சாலும் கிளிக் ஆகிடும்.
இன்னொரு விஷயம், இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தை இல்லாமல் தத்தளித்தவர்கள், அவங்களுக்கு ஐந்தாம் இடமா அவர் ராசியில் நின்றுட்டு மேஷ ராசியில் நின்றுட்டு அவர் ஒன்பதாம் இடமா தனுசையை பார்க்கிறார். அதான் ராசிக்கு ஐந்து அப்படின்னா குழந்தை பாக்கியம் உறுதியாகவே இருக்குன்னே சொல்லலாம். பயப்பட வேண்டாம், குழந்தை பாக்கியம் உண்டு. தடை தாமதம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு மழையை செல்வத்தை அள்ளி கொடுக்கிறார் இந்த குரு. திருமணம் தடை தாமதமாக இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியமும் கை கூடிடும், திருமண பாக்கியம் உறுதியாகவும் வந்துடும், பயப்பட வேண்டாம். ஆண் பெண் வரன் தேடுறவங்கள சுமூகமான முறையில் நீங்கள் வரன் தேடினாலே கிளிக் ஆகிடும், நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்போ வீடு இல்லாதவர்களுக்கு மனைப்பிராப்தமும் கிடைச்சிடுது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆக மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 80% நற்பலன்கள் அதிகமாக கிடைச்சிடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே போல் மனை பிளாட்டு எனக்கு ஒன்றும் இல்லையே வீடு இல்லையே நினைக்கிறவங்களுக்கும் போகியத்தில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நிறைய. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி என்று என்பதை நினைத்து பயப்பட வேண்டாம், அங்கே உங்களுக்கு சுபமான ஒரு பலனை தான் தருவார் குரு. அதனை பற்றி தான் இப்போ சிம்மத்திற்கு குரு பெயர்ச்சி பலன் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தரப்போகிறது அப்படின்னு ஜோதிட பேராசிரியர் ரங்கநாதன் ஐயா விளக்குகிறார். குரு வாழ்க, குருவே துணை. இப்போ நம்ம பார்க்குறது குரு பெயர்ச்சி பலன் 2023 சிம்ம ராசிக்கான பலன்கள் பார்க்குறோம். பொதுவாக சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ராசி, இவங்க எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. தனித்துவமான ஒரு ராசி, ஒரு கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க. ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு சிங்கம் மட்டும் தனியாக தெரியும், அது மாதிரி இவங்க ஒரு தனி நபர்களாக இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது, மூணாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது, அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. ஆனால் ஒரு குறையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டகச்சனி அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கண்டகச்சனி கெடுதல் பண்ண போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக கெடுதல் செய்ய போகிறது இல்லை. இந்த ஆண்டு எந்த ராசிக்குமே ஒரு பெரிய கெடுதலான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. அதில் குறிப்பாக சிம்ம ராசிக்கு நிறைய நற்பலன்கள் இருக்குது. அதுதான் ஐயா வந்து அழகாக 80% அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் தனுசு வீடு. இந்த தனுசு வீடு காலபுருஷ ராசிக்கு 9ஆம் வீடு. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரத்தை சொல்லிட்டு நடக்க போகிற பலன்களை நான் பின்னாடி சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போ எந்த குறை வந்தாலும் சரி, 9ஆம் இடம் என்பது தந்தை, அது காலபுருஷ ராசியில் வந்துடுது, அது சிம்மத்துக்கு 5ஆம் வீடு. அப்போ இவங்க தந்தைக்கிட்ட அடங்க மாட்டாங்க, முன்கோபம் அதிகமாக இருக்கும். தந்தைக்கும் இவருக்கும் ஒரு வாரே நடக்கும். இந்த வாரம் நிறுத்திட்டு என்றைக்கு தந்தைக்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களோ அன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பாங்க, ஆனால் அடங்கி போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. கோபத்தை கண்டிப்பாக குறைக்கணும், கோபம் சிம்ம ராசிக்கு அதிகமாக வரும், உழைப்பு குறைவாக தான் இருக்கும் சிம்ம ராசி. ஏன்னா சிங்கம், ஆண் சிங்கம் என்றுமே வேட்டையாடாது, சிம்ம வீடு அப்படிங்கிறது ஆண் ராசி. அப்போ சிம்ம ராசி குறிக்கக்கூடிய சிங்கம் அப்படிங்கிறது ஆண் சிங்கம். பெண் சிங்கங்கள் வேட்டையாடிட்டு வர்றதை ஆண் சிங்கம் சாப்பிட்டுட்டு தூங்கும். அப்போ சோம்பல் சிம்ம ராசிக்கு இயற்கையிலேயே உண்டு, இந்த சோம்பலை தொலைக்கணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல சோம்பலுக்கான கிரகமான சனி பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கார் இப்போதைக்கு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களையும் கூட்டாளிகளையும் மனைவியும் குறிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் உழைக்கலைன்னு சொன்னால் உங்களுடைய மனைவி உங்களை அடக்கி ஆளும் காலகட்டம் இது. அப்போ ஒன்று ராசி வலுத்தால் இவர்கள் பலமோடு இருப்பார்கள். இப்போ 7ஆம் இடம் வலுத்துட்டாவே ராசிநாதன் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடுவார். இப்போ சிம்ம ராசிக்கு என்ன நடக்குது, இந்த சனி பெயர்ச்சினால் இயல்பு அந்த 2 வருஷத்துக்கு இவங்களுக்கு வந்து பலம் குறையுது. அப்படி பார்க்கும்போது இந்த 2 வருஷ காலகட்டமும் மனைவியினுடைய டாமினேஷன் அப்படின்றது ஓங்கி நிற்கும், மற்ற கூட்டாளியுடைய டாமினேஷன் ஓங்கி நிற்கும், நண்பர்களுடைய டாமினேஷன் ஓங்கி நிற்கும். நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அது சரியாக தப்பா அப்படின்றது. ஆனால் இதுக்கு மேலே இறையருள் அப்படிங்கிற குரு பார்வை அந்த ராசி மேலே விழுகிறது, 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறது. என்ன தான் மற்றவங்க டாமினேஷன் பண்ணாலும் அதை உடச்சிக்கிட்டு நீங்கள் மேலே வருவீங்க அப்படிங்கிறது உண்மை. அப்படி நீங்கள் வரும்போதும் குறிப்பாக இந்த கண்டகச்சனி உங்களை பெருசாக பாதிக்க போகிறது இல்லையே அப்படின்னா, இந்த கண்டகச்சனியை குரு பார்த்து ராசியை வலுப்படுத்திடுறாரு முதல்ல.
ரெண்டாவது ஏ மூணாம் இடத்தை பார்க்குறாரு. மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் அபரிதமாக வெற்றி அடைய போகுது. பத்தாவதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார், அது தனுசு வீடாக போயிடுது. இறை வழிபாட்டோடு நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி தான் தரும். அது குறிப்பாக இந்த குரு பேச்சில் நிச்சயம் வெற்றி கொடுக்கும். இந்த 22 ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் இறை வழிபாடுகளை சரியாக எடுத்துக்கணும். குறிப்பாக 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டை எடுத்துக்கணும். தோல்வி அப்படிங்கிறது இந்த குரு பேச்சில் சிம்மராசிக்கு தோல்வி அளவும் கிடையாது. அனைத்திலும் வெற்றி. குறிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு போகணும்னு நினச்சவங்களாம் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த ஆண்டு போகலாம். கண்டகச்சனி நினச்சி பயப்பட வேணாம். கண்டகச்சனிக்கான பரிகாரங்கள் நான் பின்னாடி தர்றேன். கண்டகச்சனி உங்களை பாதிக்க போகிறதில்லை. இருந்தாலும் அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் எடுத்துக்க தான் வேணும். வெளிநாடு போகிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். பாஸ்போர்ட் வரதில்லை, பாஸ்போர்ட்டில் எழுத்துக்களில் சில தொந்தரவுகள் இருக்கும். இப்போ எழுத்து மாறி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி பிரிண்டிங் எரர் அப்படிலாம் வருது அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க, போகலாமா வேணாமா அப்படின்றத. பெரிய மிஸ்டேக்ஸ் வருதுன்னா உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம், இறைவனோட அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் போகக்கூடாது. கண்டகச்சனி இருக்கிறதுனால இதை கொஞ்சம் பார்த்து செய்யணுமே தவிர, உள்ளூர் பயணங்கள், குறுகிய தூரம் போகக்கூடிய பயணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 9ஆம் இடம்ன்றது பயணங்கள், அங்கே ராகுன பயண கிரகமே இருக்குது. அப்போ அதை பிரம்மாண்டப்படுத்தி அலைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் முழுக்க பயணங்கள் உங்களுக்கு குறைய போகிறதுல 8 கூடையவர் 9ல் இருக்கார். 9ஆம் இடம் என்பது தந்தை, 8ஆம் இடம் என்பது பிரச்சனை. அப்போ தந்தைக்கு சில பிரச்சனைகள் கொடுக்க காத்திருக்கு. பிரச்சனையோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த ராகு மாற்றத்துக்கான கிரகம், எதையும் மாற்றி போடக்கூடிய ஒரு கிரகம். தந்தைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த டைம் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். காலம் தொட்டு இருந்த பிரச்சனைகள் கூட இந்த டைமில் கிளியர் ஆகும். பரம்பரை பரம்பரையாக ஒரு கஷ்டத்தை அனுப்பிச்சிட்டு வர்றவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு, குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுடைய தந்தைக்கு அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஏன்னா அது 9ஆம் இடத்துக்கு தான் குரு வரார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆல்ரெடி. இப்போது இந்த மீனராசிக்கு ராகு போகிறதுக்குள்ளே அந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் ராகு போவார். ஸோ பரம்பரை பரம்பரையாக இருந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ கண்டகச்சனியை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும். நல்ல ஒரு வரணை அமையும், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அமையும். அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷம் சிம்மராசிக்கு தொழிலில் ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறார். மனசில் இருந்த குழப்பங்கள் தீரும், மனசில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ உத்வேகமாக நீங்கள் தொழில் செய்வீங்க. சரியான எந்தெந்த முடிவுகளை எப்பப்போ எடுக்கணுமோ அந்தந்த முடிவுகளை அந்தந்த சமயங்களில் கரெக்டாக எடுத்து தொழிலை கொண்டு போவீங்க. அதனால் தொழிலில் வந்து கண்டகச்சனி இருக்குதுன்னு சொல்லி யாரும் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் முடக்கி போட வேண்டாம். நீங்கள் தொழிலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. குரு பகவானுடைய பார்வை உங்களை வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு முழுமையாக உண்டு அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்து நன்றி, வணக்கம். ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார் ரங்கநாதன் ஐயா அவர்கள். இந்த சிம்ம ராசி ராசியில் கண்டகசனி என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம், முயற்சி ஸ்தானம் பலனை தருகிறது. நல்ல விளக்கமாக கொடுத்தாங்க ஐயா அவர்கள். செஞ்சி பே சந்தான பாரதி வாஸ்து நிபுணர் அவர்கள் சிம்மத்திற்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை விளக்குவார். இந்த சிம்மராசி என்பது கால புருஷத்துக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய ராசி. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் புத்திரம். சிம்மம், சூரியன், புத்திரம் போன்ற பல்வேறு மிக முக்கியமான காரகத்துவங்கள் கொண்டது இந்த சிம்மராசி. சம்பாத்தியம், சம்பாத்தியக்கான கிரகம் சூரியன், அரசு பணி, அது சம்பந்தப்பட்டெல்லாம் மிக முக்கியமான ராசி இந்த சிம்மராசிக்கு. தற்போது இருக்கின்ற கிரகச்சாரங்களில் சனி பகவான் கண்டகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு பக்கம் அடி இடி போல் விழுந்தாலும் ஒரு பக்கம் நன்மை இருக்கிறது. இந்த கண்டகசனி என்பதை ரங்கநாதன் ஐயா சொல்வது போல் கண்டகசனி என்பதை நாம் ஒரு பொருட்டில் கொண்டாலும், அதன் இல்லாமல் உங்கள் முயற்சியை தளர்விடாமல் செய்வதும், உங்கள் தந்தையிடம் நீங்கள் சரணடைவதும் மிகப்பெரிய இயற்கை பரிகாரமாக போகும் என்பது 100%க்கு 100% உண்மை இந்த சிம்மராசிக்கு. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு தன்னுடைய பார்வையால் சிம்மராசியை பார்க்கிறது, சிம்மராசியின் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறது, சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறது, சிம்மராசியின் பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறது, மற்றும்
சிம்மராசி கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறது. இதில் சனி செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்ற என்னவென்றால், இந்த சிம்மராசிக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணையை அமைய விடாது. திருமணத்துக்காக வரன் பார்க்கும்போது மிக தெளிந்த அறிவுடனும் ஞானத்துடனும் இந்த சிம்மராசிக்கு இந்த காலகட்டத்தில் நம் வரனை பார்த்து அமைக்க வேண்டும். அந்த குரு பயிற்சிக்கு பின் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் வரன் பார்க்க முடிந்தால் அது மிக சிறப்பாக அமையும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த சிம்மராசினியர்கள் வந்து தங்களுடைய புதிதான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது சால சிறந்தது. ஏன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு சரியான ஒரு ஆளை காட்டுவார். இந்த சிம்மராசி ஆண்களாக இருந்தால் சரியான பெண் இணையை காட்டுவார், சிம்மராசி பெண்களாக இருந்தால் சரியான ஆண் இணையை காட்டுவார். அதுவும் நேர்மையானவங்களாக காட்டுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் அப்படி இல்லை. அந்த ராகுவினுடைய ஆட்டங்களும் சிம்மராசிக்கு ஓரளவு, ஏன்னா சூரியனுக்கு ராகு கிரகண தோஷம் மாதிரி சிம்மராசிக்கு ராகு ஒரு சில இடங்கள் மட்டுமே நல்ல பலன் கொடுக்குறது, மற்ற இடங்களில் அது சரியான பலன்கள் தருவதில்லை. இந்த பார்வை பலன்கள் சிம்மராசிக்கு இருப்பதால் இந்த முறை சிம்மராசி பொது வாழ்வில் சிறப்பிக்கும், தன்னுடைய சுய வாழ்வில் பல்வேறு சங்கடங்கள் ஏற்படும் என்பது உண்மை. வாழ்க்கையில் ஒன்று சுய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா பொது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கும் போது தான் நம்மளுக்கான நல்ல நிலை என்பது வருது. ஒரு சிலருக்கு பொது வாழ்க்கை, இப்போ கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற பல்வேறு அரசியல் ஆளுமைகளை பொது வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ சுய வாழ்க்கையில் ஒரு சிலர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் சுய வாழ்க்கை என்பது மறைக்கப்பட்டது, நம்முடைய இல்லங்களுக்குள்ளே நடக்கிறது, மன திருப்தி நம்ம அடையலாம். பொது வாழ்க்கை என்பது வெளியில் இருக்குது. அப்போ இந்த சரியான இந்த காலகட்டம் பொது வாழ்க்கையில் சிம்ம ராசி கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டங்கும் போது இந்த சமயத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட ஃபெமிலியர் ஆகிக்கங்க. அந்த ஒரு சக்தி உங்களுக்கு மன ஊட்டத்தை கொடுக்கும். வீட்டில் ஒரு பக்கம் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும், கண்டக சனியால் ஒரு கணவன் மனைவி கிட்ட ஒரு உறவுகள் கான்ட்ரவர்சியில் இருந்தாலுமே பொது வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது அதனால் மன திருப்தி படி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து நகரும். சிம்மம் வந்து அடுத்தடுத்த வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான பணியை வந்து தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், தொடங்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை. இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு வந்து சகதோஷ நிவர்த்தியும் பண்ணும், அது இல்லாமல் உங்களுக்கு திடீர்னு நல்ல பலன்கள் கொடுக்கும். அது இப்போ ஏன்னு சொல்ல முடியாது, அது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஒன்பதாம் இடத்து குரு சிம்மராசி என்பது. சிம்மம் எப்பயுமே கொஞ்சம் தான் தான் எடுத்துக்கிட்டு செய்கிறன்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் செய்ய வேணாம். மற்றவங்களுக்கு உதவ போய் எப்பயுமே அதுக்கு தான் தான் எல்லாமே நினச்சிட்டு உதவுவாங்க, ஆனால் அவமான பெயர் தான் கடைசியில் கிடைக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஒரு ஜம்பம் வீண் ஜம்பத்துக்காக செய்வாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஆராய்ஞ்சு அவங்களுடைய உதவிகள் செய்கிறது நல்லது. சிம்மராசி வந்து இந்த குரு பயிற்சியில் ஒன்பதாம் இடத்தில் குரு, அனைத்தையும் அனைத்து நன்மைகளையும் பெற வாழ்த்துக்கள். அருமையான விளக்கங்கள், அற்புதமான விளக்கங்களை கொடுத்திருந்த. பொதுவாக இந்த சிம்மம் என்ற இடமே பார்த்திங்கன்னா சம்பாத்தியம் உடைய இடம். சிம்மத்தில் குரு இருந்தாலும், சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும், சூரியன் குரு இருந்தாலும், கூடவே புதன் இருந்தாலும் சிறப்பான ஒரு வருமானத்துக்கு வழி தந்துடும். ஆளுமை, அரசு ஜீவனம், அரசு ஜீவனம் பூரம் மகா அரசு ஜீவனத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பலத்தை கொடுத்துடும். அதே நேரத்தில் இவர்களை அடக்கி ஆள்வது தான் கடினம். சரணடைஞ்சிடணும். பெண்ணாக இருந்தால் ஆண் சரணடைஞ்சிடணும், ஆணாக இருந்தால் பெண் சரணடைஞ்சிடும். இதுதான் உண்மை. இப்போ இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலம்தான். இதனை பற்றி இப்போ குரு பெயர்ச்சி சிம்மத்திற்குரியதை பற்றி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அருள்நிதி ஏழுமலை ஐயா துணை பேராசிரியர் மனவளக்கலை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திற்குரிய குரு பயிற்சி பலன்களை விளக்குவார். இப்போ நம்ம குரு பயிற்சி பலன் பார்த்துருக்கிறான். இதில் வந்து சிம்ம ராசிக்கு குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இருக்கிற ராசிகளில் சிறப்பான ஒரு ராசி, ஆளுமையான ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி. அது நமக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கிறது. சிம்மம் எப்படின்னா சிம்மத்தோட சிம்பிளே பற்றி நமக்கு வந்து சிங்கம் போட்டிருக்கோம். அது எப்போவுமே தனித்து வாழக்கூடியது. அது சிறப்பாக விலங்குகளில் சிறப்பான உலகங்கள்னு சொல்கிறேன். அந்த வகையில் இது சிறப்பான ராசி. இப்போ ராசிக்கு இப்போ குருபலன் வந்து அவருக்கு இருக்குது. ராசிக்கு இன்றைக்கி ஆட்டம செடி முடிஞ்சு ஒன்பதாம் ஆட்டம குரு முடிஞ்சு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருது. இப்போது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. அந்த வகையில் இது சிறப்பான ஒரு காலகட்டம். அப்போ ஒன்பதாம் இடங்கிற தந்தை அதாவது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் வந்து நல்லா பாகிஸ்தானத்தில் நமக்கு பூர்வ புண்ணியத்தில் கிடைக்க வேண்டிய சொத்துக்களும் இன்றைக்கி சிறை நிறைய சிக்கல்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ உடையது. இதே மாதிரி தலை பண்புள்ள ஒரு இதுனால இப்போ காலகட்டத்தில் அட்டப்படத்தில் குரு இருந்ததால், அட்டம் குரு இருந்ததால் இப்போ நடந்திருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா எடுத்து நிறைய விஷயங்கள் எடுத்து செஞ்சுருப்பாங்க. முன்னெடுத்து அதில் எல்லாம் தோல்வி தெரிஞ்சிருப்பாங்க. இனி வர்ற ஒன்பதாம் படத்தில் வர்ற காலகட்டங்களில் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம் அமையுது அவங்களுக்கு.
சிம்ம ராசி இப்ப சிறப்பான ராசி பாடு வரும்படா இப்ப சிம்ம ராசிக்கு வந்து 9 ஆம் இடத்துல குரு ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டீங்களா ஓடி போனவனுக்கு 9ல குரு உண்மையே சொல்லப்பனா ஓடி போனவனுக்கு 9ல குரு என்ன அர்த்தம் அப்படினா வாழக்கூடிய இடத்துல இருந்து அவர் வெளியிடமா வெளிநாடு போய் கோடி கட்டி பறப்பான் இங்க கடன் பட்டதெல்லாம் அங்க இருந்த மாதிரி அடைச்சிடுவான் இதுதான் உண்மை ஓடி போனவனுக்கு 9ல குரு ஏதோ ஒரு வேதத்தில் அந்த குரு பகவானுடைய கைங்கரியம் முழுமையாக கிடைச்சிடுது இப்ப இந்த சிம்மத்திற்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள் ஜோதிட ஆதித்யா சரவணன் அவர்கள் வந்து விளக்குவார் ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயார் இப்போது நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து பாக்ய குருவா வர்றார் 9ஆம் இடத்துல வர்றார் அந்த 9ஆம் இடத்துல இருந்து அவரோட தன்னோட பார்வையில 5 7 9ஆம் இடத்தை ராசிக்கு 1 3 5 இந்த இடத்துல பார்க்கறாங்க இப்போ இந்த மூணு இடமே வந்து அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில இந்த குரு பெயர்ச்சியில அந்த மூணு இடமே நல்ல ஆக்டிவேஷன் ஆக போகுது அது எப்படினா 1ஆம் இடம் 1ன்றது அவங்க ராசி ஜென்ம ராசி அப்ப அந்த ஜென்ம ராசி ஏற்கனவே ஒரு ஆளுமையான நபர்கள் அந்த ஆளுமையான நபர்களுக்கு அதுவும் பர்டிகுலரா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடும் ஏன்னா குரு தன்னோட 9ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார் அப்போ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க போட்டியோடு செஞ்சாங்கன்னா நல்லபடியாக பலன் கிடைக்கும் ஏன்னா அது தனுசு ராசி ஏன்னா குருவோட வீடு குரு தன்னோட தனுசு ராசியை பார்க்கறதுனால அங்கே வந்து இன்னொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இதுவே வந்து அவங்களுக்கு பல முன்னேற்றங்கள் கொடுக்க வேண்டிய நல்ல காலமாக இருக்கும் நன்றி வணக்கம் அருமை இப்போ சிம்ம ராசிக்குரிய பரிகாரங்களை பற்றி ஜோதிட பேராசிரியர் ரங்கநாதன் ஐயா அவர்கள் விளக்குவார் சிம்ம ராசி அப்படின்றப்போ நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது கண்டகச்சனிக்கான பரிகாரம் என்னென்னா இப்போ இது கண்டகச்சனி மட்டும் இல்லை ஏழரை சனி அஸ்தமாஷ்டமச்சனி இப்படி எந்த சனியாக இருந்தாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை எடுத்துக்கலாம் விராலிமலைக்கு கிழக்க தாண்ட்ரீஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது தாண்ட்ரீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மரம் இருக்குது விசேஷமான ஒரு மரம் இருக்குது அந்த மரம் பார்த்திங்கன்னா ராஜா நலன் மகாராஜா காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த மரம் என்னென்னா சத்குரு சம்ஹாரமூர்த்தின்னு ஒரு சித்தர் இருந்தார் நலன் ஒரு கட்டத்தில் ஏழரைச்சனியில் பாதிக்கப்பட்ட போது அந்த ஆலயத்தில் போய் வழிபட்டிருக்கார் அந்த வழிபட்ட அந்த மரம் வந்து காஞ்சி போயிடுச்சு அந்த மரத்தில் வழிபட்டதுனால தான் அந்த நலன் மகாராஜாவுக்கு ஏழரைச்சனி நிவர்த்தி ஆனது அப்படி நிவர்த்தியான அந்த மரத்துக்கு அடியில் இந்த சித்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தவம் செஞ்சு காஞ்சி போன அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துருக்கார் இன்று வரைக்கும் அந்த மரம் காயாமல் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்றது ஒரு கணிப்பு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பெரிய பிரம்மாண்டமாலாம் இருக்காது இழுப்பூர் போகிற வழியில் வலது பக்கத்தில் இருக்குது ஒரு ஆர்ச் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு தாண்ட்ரீஸ்வரம் அப்படின்ற ஊர் பேர் போட்டிருக்கும் அந்த கோயிலில் அந்த சித்தருடைய ஒரு சின்னம் போட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணிக்கிறவங்களுக்கு 100% சனியினுடைய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது சனி பகவானுடைய பாதிப்புகள் ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த சமயத்தில் போய் வழிபட்டுக்கிறது இந்த கண்டகச்சனிலிருந்து ஒரு நல்ல நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது ஒரு கருத்து குரு பெயர்ச்சிக்குரிய பரிகாரங்களை அற்புதமாக விளக்கினார் ரங்கநாதன் ஐயா அவர்கள் பொதுவாக இந்த 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு மிக சுபரை தான் கொடுக்கிறார் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது மிக அற்புதமான பலன்களை கொடுத்து விடுகிறார் அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி பாதிப்பை தருமா அல்லது சுபத்தை தருமா குரு பெயர்ச்சி அபரித யோகத்தையே தருந்துகிறது குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக நற்பலன்களை தந்து விடுகிறது புத்திர பாக்கியம் மாணவர்கள் உயர்கல்வியில் சாதனை பிள்ளைகள் பேரு மகப்பேறு இவற்றில் வந்து அவர்கள் தேவையான மருத்துவம் இது எல்லாத்திலையும் வெற்றியை கொடுத்துறார் வீடு குடும்பம் வீடு வசதி வாய்ப்புகளையும் தந்து விடுவார் கடன்களை அடைச்சி கொடுத்துருவார் இனிமேல் கடன் வாங்காமல் பார்த்துக்கணும் குரு பகவான் உங்கள் ராசியே பார்ப்பதால் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் முயற்சிகள் எளிமையான முறையில் பலன் தந்துறார் இப்போ இந்த சிம்மத்திற்குரிய குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் சரவணர் ஐயா அவர்கள் விளக்குவார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ ரொம்ப கவனமாக வைக்க வேண்டியது அவங்களோட ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அவங்களோட முயற்சி
இதுக்கு நல்ல பரிகாரம் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லை தெய்வம் காவல் தெய்வம் பர்டிகுலராக வந்து அந்த எல்லை தெய்வம் காவல் தெய்வம் கையில் வந்து போர்க்கருவிகள் வால் சூளம் இந்த மாதிரி இருக்கிற ஏந்திய ஒரு தெய்வத்துக்கிட்ட போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு மேலே அந்த தெய்வத்துக்கு உண்டான படையலை சிம்பிளாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இதுலேருந்து விடுபடலாம். இதெல்லாம் இன்னும் ஒரு விஷயம் அந்த கண்டக சனின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துறதுலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அதுக்கு பயப்பட வேண்டாம். இந்த பரிகாரமும் விசேஷமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நன்மை கிடைக்கும். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.